இப்படிப்பட்ட அந்த இதுகளுக்கு இவர்கள் பாவிக்கின்ற இந்த பாட்டில் பொருளறியோ பாடுவதை நாமறியோ ஏட்டின் எழுத்தறியோ எழுதுவதை நாமறியோ தந்தனத்தம் என்று சொல்லி வெல்லுபாட தந்தனத்தம் என்று சொல்லி தந்தனத்தம் என்று சொல்லி வெல்லில் பாட தந்தனத்தம் என்று சொல்லி வெல்லில் பாட வந்தருள்வாய் கணபதி தந்தனத்தம் என்று சொல்லி வெல்லில் பாட வந்தருள்வாய் கணபதி ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரச்சமாம் ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரச்சமாம். இது வித்துவம் இருக்கிறது என்று கேட்டால் இரண்டும் சம நேரத்திலே அவர் பயிற்றப்பட்டிருந்தால் தான் முடியும். என்றால் என்னுடைய அகம் இதுக்குள்ளும் செல்கிறது, என்னுடைய அந்த வெளிப்படுத்துகின்ற இயல்பு அந்த உள்வாங்கலுக்கும் வழிவாங்கலுக்கும் வருவதால் சில நேரத்தில் இது ரெண்டும் வேற்றுமை உங்களால் உணர முடியும். அந்த ஒரு ஒரு கட்டுக்கோர்வைக்குள் இது சேர முடியாமல் இருக்கும். தாளக்கட்டும் என்னுடைய சொற்கட்டும் இயல்பாக சேர்க்க முடியும் என்று கேட்டால் நான் அந்த சிறு வயதில் இதை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன் ஒழிய பயிற்றுவிக்கப்படவும் இல்லை, அதை பழகவும் இல்லை. இது மிகவும் இப்போது புலம்பெயர்ந்த தேசத்துக்கு தேவையாக இருக்கிறது. அவர் பேசுகின்ற இயல் நடை மொழி நடை தமிழ்நடையெல்லாம் மிக கேவலமாக இருக்கிறது. நான் சொல்லுவது வெக்கப்படுகிறேன் என்றால் நானும் புலம்பெயர்ந்த ஒரு தமிழன் என்கின்ற வகையில். எனவே இந்த தொல்லியல் வடிவங்களை நீங்கள் இயன்ற வரைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்வதற்கு நீங்கள் இதை முயற்சிக்க வேணும். இந்த தொந்தனத்தம் என்று சொல்லி என்பது வில்லு வில்லு வில்லுபாட்டில் வருகிறது. அது வில்லில் இருந்து வருது இல்லை, வில்லில் இருந்து இல்லை, தொந்தனத்தம் என்று சொல்லி இதிலிருந்தான் வருகிறது. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், வில்லுப்பாட்டு என்பது என்னென்று கேட்டால் வாயில இருந்து வருகின்ற சொல்லை அவர் வில்ல தட்டி சொல்வார். பின்னால இருக்கிறது தான் இதுதான் தாளக்கட்டு. சொற்கட்டுக்கும் அது உங்களுக்கு தெரியும், வட மோடி தென் மோடி என்று புற பின்னாலேயே அது மேடை நாடகத்துக்குள்ளே பாவனைக்குள்ளே போகும். அதை நான் விரும்பவில்லை என்று கேட்டால் அந்த அது ஒரு ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலுக்குள் நான் நீந்தவும் இல்லை, நான் அதை தொட்டு பார்க்கவும் இல்லை. அந்த கடலில் இருக்கின்ற நீரை நான் தொட்டு சுவைத்திருக்கிறேனா என்பதற்கு என்னிடம் அந்த தகமைக்குரிய தகமை நான் வளர்த்து கொள்ளவில்லை. பிறகு எப்படி நான் அதை பாவித்துக் கொள்ள முடியும் என்பதால் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் தான் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த தென்னிந்திய மேடு நாடகத்தில் ஒரு பக்கம் தான் வாசிப்பார்கள், அடுத்த பக்கம் டோல்கி வச்சு வாசிப்பார்கள் என்று கேட்டால் அதுதான் அந்த பெரிய பெரிய சத்தத்தை கொடுக்கும். இந்த பதம் ரெண்டு பக்கம் செய்ய நல்லா ஏன் சொல்லுங்க. அந்த இந்த தாளக்கட்டு சொற்கட்டு எல்லாம் புரியாமல் நீங்கள் இயத்தமிழையோ அல்லது பூர்ணமான தமிழையோ உங்களால் பேச முடியாது. அது அதுதான் அதை பின்பற்றுபவர்கள் இப்போது புலம்பெயர்ந்தவர்கள் சமூக ஊடகத்துக்குள்ளே தங்களுடைய வாய்மையினால் வெல்கிறார்கள். அந்த புலமை அல்ல, அது புலமையை யாருக்கும் வர முடியாது. காரணம் என்னங்களா, பயிற்றப்படாமல் எப்படி புலமை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எனவே அந்த ஆளுமை என்பது தமிழுக்குள் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டீர்களா, பயின்றீர்களா, அல்லது உங்களால் தமிழை பிரயோகிக்க முடிகிறதா, அல்லது கிரகிப்பது வேறு பயின்றவர் பரிணமிக்க வேண்டும் தமிழில் பேச வேண்டும். நீங்கள் அதாவது ஒரு கூச்சமோ அல்லது சரளமோ அல்லது சபலமோ அல்லது அதில் ஒரு குதர்க்கமோ இல்லாமல் மொழியை பாவிக்கின்ற ஒரு தொன்மையான ஒரு தன்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதில் வருகின்ற தமிழை நீங்கள் கௌரவமாக கண்ணியமாக தாய்மொழியை பிரயோகப்படுத்த வேண்டும் மேடையில். அதான் சொல்லுவாங்க, இந்த மேடை நாகரீகமாக பேசுவது என்பது மிக முக்கியம். இந்த மேடை நாகரீகம் சபை அறிந்து பேசுதல், இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் கடை தெரிந்து நன்மை வர்றது.
தெரியாமல் நீங்கள் தமிழ் எல்லோருக்கும் எழுத தெரியும், அது எழுதுல வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் எழுதியதை நான் திருப்பி வாசித்தால் எனக்கு அதில் பிழை தெரியும். அது காரணம் என்றால் 12 ஆண்டுகள் கல்வி கலாச்சார பண்பாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சின்ற நூலகம் எங்களுக்கு கல்வி மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் மாகாண கல்வி அமைச்சுக்கும் பொதுவாக அது அங்கே இருந்தது ஒரு நூலகம். அந்த நூலகத்திலே நிறைய புத்தகங்கள் வைத்திருந்தார்கள். தொடர்ந்து நான் 10 வருடம் முதல் 5-6 வருடங்கள் இலக்கிய விழாக்கள் தமிழ் மொழி விழாக்கள் நடைபெற்றதால் என்னிடம் அதாவது அந்த அங்கே இருக்கின்ற பிரதி செய்கின்ற அந்த டிஜிட்டல் டூப்ளிகேட்டர் பிரிண்டர் நான் தான் ஆபரேட்டர். அப்போ என்னிடம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை கொண்டு வந்து என்ன தருவார்கள் அதை பிரதி பண்ணி வலயத்திற்கும் கோட்டத்திற்கும் பாடசாலைகளுக்கும் அனுப்புவது. எனவே அந்த பிரதி செய்கின்ற போது முதலிலே பார்ப்பவன் நான். எனவே அந்த அந்த ஆழ்ந்த ஒப்பு நோக்கும் தன்மை என்னிடம் இருக்கிறது. நீங்கள் என்னதான் டைப் அடித்து டென்சில் கட் பண்ணி கொண்டு தந்தாலும் அந்த ரோனியோ மிஷின்லேயோ அல்லது டிஜிட்டல் பிரிண்டர்லேயோ போட்டுட்டு இந்த முதல் கோப்பி எடுத்து நான் தான் வாசிப்பேன். அதில் பிழை தெரிந்தால் கொண்டு போய் கொடுப்பேன். இல்லாட்டியும் ரமணன் ஃப்ரூ ஒன்று எனக்குத்தான் நீ பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரூவை இன்னொரு ஆள்கிட்ட கூட ஒரு தமிழ் உதவி கல்வி பணிப்பாளரும் கொடுப்பார்கள். அது ஆரம்ப கல்வி 3-4 பேர் செய்வார்கள். அந்த கூடுதலாக அநேகமானவை அவர்கள் இப்போ அனுப்பினா சரி அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும். இது இப்போ தட்டெழுத்தாளரும் விட்ட தவறு அல்லது அந்த அதை எழுது வினைஞர் விட்ட தவறு என்றது அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே தொன்மையையும் வளமையையும் பழமையையும் நாங்கள் எப்போதும் மதிப்போம், போற்றுவோம். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், கௌரவமாக அதை பேணுவோம். நன்றி, தொடரும்.